அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, எல்கேஜி ட்ரெஸ் வந்து தைக்க போகிறோம். அதான் எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தைக்கு சட்டை நம்ம எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றது தான் பார்ட் 1. பார்ட் 2 நம்ம வந்துட்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 சட்டையை வந்துட்டு எப்படி அளவு எடுக்கணும், அதே மாதிரி எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம அந்த சட்டையை எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம எல்கேஜி ஷர்ட்டுக்கு வந்துட்டு அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன அளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கையுடைய நீட்டு நம்ம பார்க்கணும். ஸோ கையுடைய நீட்டு 5.5 இன்ச்சு இருக்குது. ஸோ கையுடைய நீட்டு 5.5 இன்ச்சு அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையுடைய சுற்றளவு எடுக்கணும். சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 9 இன்ச்சு இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பாடி லூஸ் எடுக்கணும். பாடி லூஸ்னு சொன்னாக்கா சட்டையில் இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ஒன் சைடு மட்டும் நம்ம அளவு எடுக்கணும், 7 இன்ச்சு இருக்குது. இது இல்லாமல் இப்போ சட்டை போடாமல் வேறு ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா நம்ம பாடி லூஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாடி லூஸும் நீங்கள் எடுத்து அளவு வந்து குறிச்சிக்கணும். ஒருவேளை சட்டை போடலை அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நம்ம பாடி லூஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சட்டையுடைய லென்த்து நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ இந்த குழந்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 15 இன்ச்சு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப லென்த்தாக தான் இருக்குது, 14, 13 கூட வச்சுக்கலாம். பட் லென்த்தாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் நம்ம பின்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறோன்னா லென்த்தாக தான் ஷர்ட் வந்து தைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா காலர் நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். ஸோ காலர் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு இருக்குது. இப்போ அவ்வளோதான் நம்ம ஷர்ட்டுடைய எல்லா அளவும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம எல்கேஜி பசங்களுக்கு எல்கேஜி யூனிஃபார்ம் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம், அதாவது ஷர்ட் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்மளே வந்துட்டு வீட்டில் ஷர்ட் வந்து தச்சிடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தையாக இருக்கும், 3.5 வயசு 4 வயசு குழந்தைக்கெலாம் பார்த்திங்கன்னா 1 மீட்டர்லேயே நம்ம வந்து ஷர்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் எடுத்துருக்கிறேன், ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். இதோடைய அளவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1:20 இருக்குது. பட் ஆனால் நமக்கு 1 மீட்ரு போதுமானது தான், 90 பாயிண்ட்டே போதுமானது தான். எல்கேஜி ஸ்டூடெண்ட்னா நம்ம 90 பாயிண்ட்டே வந்து போதுமானது தான். ஏன்னா லீனாக இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் பாடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஒரு மீட்ரு கூட நம்ம தச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி கிளாத்தை வந்து 1.5, 1.5 இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடலாம். இப்போ நம்ம எல்கேஜி ஸ்டூடெண்ட், அதாவது எல்கேஜி குழந்தைக்கு நம்ம ஷர்ட் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாத் என்ன செய்யணும்னா உள்ளே வெளியே செக் பண்ணிங்க. அதாவது பார்த்திங்கன்னா டிசைனில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதில் வந்து இந்த பிரிண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னாலே உள்ளே வெளியே தெரிஞ்சிடும். ஸோ உள்ளே வெளியே பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து வெளிப்பக்கம், இது வந்து உள்பக்கம். ஸோ உள்பக்கம் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். ஏன்னா நம்ம உள்பக்கம் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் உள்பக்கம் மார்க் பண்ண போகிறதால நம்ம உள்பக்கம் இந்த மாதிரி மடிச்சிக்கணும். ஸோ கிளாத் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெளிப்பக்கமாக தான் மடிச்சிருக்கும், நம்ம வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக நம்ம இந்த மாதிரி மடிச்சிக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம மார்க் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம கிளாத்தை வந்து இந்த மாதிரி டபுளாக போட்டுக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி டபுளாக போட்டுட்டு என்ன செய்யணும், இந்த மாதிரி கரை பீஸ் பிடிச்சிங்க, இந்த மாதிரி கரை பீஸ் பிடிச்சிட்டு இப்படி கரெக்டாக போட்டுங்க. துணியை வந்து நல்லா படிமானப்படுத்திக்கணும். எப்பயுமே கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி துணியை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும், அதை படிமானப்படுத்தி சரி பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிசிறு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிசிறை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம பிசிறை வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன சொன்னோம், இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துங்க, அதாவது 1.5 இன்ச் ஸ்கேலு. இப்போ பாருங்கள் இது வந்து 1.5 இன்ச் இந்த ஸ்கேலுடைய அளவு. இதை நம்ம என்ன செய்யணும்னு அதை பாருங்கள், இந்த மாதிரி கரை பிசு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி வைங்க, வச்சுட்டு நேராக ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. அதாவது நம்ம ஷர்ட்டுடைய லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துக்கு அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும், 1.5 இன்ச்சு. இப்போ அதே மாதிரி கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் அதே ஸ்கேல் அளவு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கூல் ஷர்ட்லாம் வந்து நம்ம ஈஸியாக தைச்சிடலாம், இது வீட்டில் நீங்களே தைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே மடிக்கிற 1.5 இன்ச்சு, இங்கே காஜா பட்டி பட்டன் பட்டிக்காக வேண்டி நம்ம ஒரு 1.5 இன்ச் கேப் இட்டு மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எல் மாதிரி ஒரு ஷேப் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஷர்ட்டுடைய லென்த்து நம்ம வைக்கணும். ஸோ நம்ம ஷர்ட்டோட லென்த்து நம்ம ஒரு 15 வச்சுக்கலாம், அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஒரு 15 இன்ச்சு ஷர்ட்டுடைய லென்த்து.
இப்போ இந்த மாதிரி 15 இன்ச் லென்த் வச்சுட்டு இன்னொரு இடத்துல இன்னொரு மார்க் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ரெண்டு இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணோம், அப்போ தான் வந்து ஸ்ட்ரைட்னஸ் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்படி கோடு போட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுடணும். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா, கீழே அதாவது இந்த கோட்டுக்கு கீழே நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு இன்ச் மார்க் பண்ணலாம். சின்ன குழந்தை அப்படின்றதால் நம்ம ஒரு இன்ச் மார்க் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பெரிய குழந்தைன்னா 1.5 இன்ச், 2 இன்ச், பெரியவங்களுக்குலாம் 2 இன்ச் கிட்ட வைக்கலாம். இது வந்து குழந்தைன்றதால் நம்ம 1 இன்ச் வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நம்ம 2 மார்க் பண்ணிக்கிறோம். அதான் ரெடி மார்க். இது தான் இதுலேருந்து கீழே பக்கமாக தான் நம்ம ஒரு இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டிருக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, பாடி லூஸ் வந்து நம்ம வைக்கணும். நம்ம ஷர்ட்டில் அளவு எடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எடுத்தது 7 இன்ச் இருந்துச்சு. டோட்டல் குழந்தைக்கு நம்ம பாடி சுற்றளவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா 20 இன்ச் வந்துச்சு. நம்ம எப்பவுமே பாடி லூஸை விட ஒரு 6 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும் ஷர்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் 26 இன்ச் நம்ம வைக்கலாம். ஆனால் வந்து ஒன் சைடு நம்ம எடுத்த அளவில் பார்த்திங்கன்னா 7 இன்ச் இருந்துச்சு, 28 இன்ச் இருக்குது. ஸோ 28 இன்ச் இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா லூஸ் தான், சைடெல்லாம் லூஸாக இருக்கும். ஸோ 26 தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஸோ நார்மல் ஷர்ட் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி 26 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ ஸ்கூல் ஷர்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் லூஸாகவே நம்ம தச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா பிள்ளைங்க வந்து வளர பிள்ளைங்க. ஸோ அதனால் நம்ம 2 வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணும்பொழுது அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு 7 இன்ச்சே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடி லூஸ் வந்துட்டு 7 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறோம். ஸோ 7 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம்னாக்கா, இதுக்கு அப்படியே நேராக ஒரு கோடு போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுட்டோம். கோடு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் வைக்கிறோம். ஸோ ஷோல்டருடைய அளவு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. ஸோ 9 இன்ச்சில் பாதி 4.5 வரும். ஸோ 4.5 இன்ச் நம்ம அப்படியே இங்கே மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம 4.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிட்டோம். வைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம சேர்த்து 5 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 5 இன்ச் மார்க் பண்ணணும், அதாவது ஷுவரான மார்க்கு. அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதே 5 இந்த இடத்துலையும் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். கீழே இறக்கி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக வந்து நம்ம ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 1.5 இன்ச்சிலேருந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா, ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். குழந்தைன்றதால் நம்ம ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். பெரியவங்க இருந்தாக்கா 1.5, 1.75, 2 இன்ச் இந்த மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம குழந்தைன்றதால் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். 1.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்கில் நம்ம ஒரு கோடு போட்டுருவோம் கிராஸாக வந்துட்டு. இதான் வந்து ஷோல்டர். இப்போ நம்ம ஷோல்டர் வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆமல் வந்து மார்க் பண்ணணும். ஸோ ஆமல் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம ஸ்லீவில் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவில் வரக்கூடிய அளவு வச்சு தான் நம்ம ஆமல் வந்து சரி பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யலைனாக்கா, நம்ம மெஷர்மெண்ட்லாம் வச்சு கட் பண்ண அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்துட்டு குத்து மதிப்பாக ஒரு இந்த மாதிரி ஷேப் ஒன்று போட்டுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைன்றதால் நம்ம ஒரு 3 இன்ச் இறக்கத்தில், இந்த மாதிரி 3 இன்ச் இறக்கத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டுடுறோம். இந்த மாதிரி ஷேப் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, அளந்து பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம ஷுவரான மார்க்கு இங்கேருந்து அளந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் வருது. ஸோ 5.5 இன்ச் அப்படின் பொழுது நமக்கு ஸ்லீவ், அந்த ஸ்லீவ் தைக்கும்பொழுது நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா, அதை காலர் டைப் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, இந்த இடத்துலையும் நம்ம வந்துட்டு தைக்கும்போது சரி பண்ணிக்கலாம். அதை பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு 1.5 அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டுருங்க. இந்த மாதிரி ஷேப் போட்டு இதெல்லாம் நம்ம தைக்கும்பொழுது சரி பண்ணணும். ஆமோலாக இருந்தாலும் சரி, காலராக இருந்தாலும் சரி, தைக்கும்போது நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல இப்படி தான் கட் பண்ணணும், கிராஸாக இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஷோல்டரில் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். ஆமல் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாகவே கட் பண்ணிக்கணும், தைக்கும்பொழுது தான் நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அர்காத் போட்டுக்கணும். ஏன்னா 1.5 இன்ச் நம்ம இங்கே அர்காத் போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு அர்காத் போட்டுடணும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஏன் கிராஸாக வெட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி மடித்து தைக்கும் பொழுது நமக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக அமையும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி
க்ராஸாக கட் பண்ணது. ஸோ அதனால் நம்ம இப்படி க்ராஸாக தான் கட் பண்ணி நம்ம ஷேப் எடுக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இதே போட்டு நம்ம பேக் வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒருவேளை உங்களுக்கு பாடி லூஸ் வந்து பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா இந்த இடம் நமக்கு வராது. இந்த பார்ட் வந்து நம்ம பேக்குக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல எடுக்கும்பொழுது நம்ம வந்துட்டு இதை வந்து ஸ்லீவுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீட் வாட்டத்தில் ஸ்லீவ் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தை அப்படின்றதால 7 இன்ச் பாடி லூஸ் வச்சுன்றதால நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்லீவ் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த கிளாத்தை வந்துட்டு இந்த வாட்டத்தில் போட்டுக்குவோம். இந்த வாட்டத்தில் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து பேக் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் இந்த மாதிரி ஏற்கனவே கட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக போட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இந்த 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம இந்த மாதிரி தள்ளியே வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து கேப் விட்டு நம்ம வைக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா இது 1.5 இன்ச் இருக்குது. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம இந்த பக்கம் நம்ம தள்ளி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பட்டன் போட்ட பிறகு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு 1/2 இன்ச் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கேப் இடணும். பெரியவங்களாக இருந்தால் ஒரு 3/4 இன்ச் நம்ம கேப் இடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் நம்ம கேப் இட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருவோம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பேக் பார்ட்டில் நம்ம ஷோல்டர் அளவு வைக்கணும். இதில் எப்படி நம்ம 5 இன்ச் வச்சோமோ தைக்கிறத சேர்த்து அதே மாதிரி இங்கேருந்து நம்ம ஒரு 5 இன்ச் வந்து மார்க் பண்ணலாம். இப்படி 5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்கிறீங்கன்னா, இப்போ இதுக்கு நேராக இருக்கு இல்லைங்களா, இந்த ஷேப்புக்கு நேராக நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுருவோம். அதாவது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறத விட இப்படி லைட்டாக இந்த மாதிரி இதை ஒட்டின மாதிரி நீங்கள் கோடு போடுங்க. இந்த பாருங்கள், இப்போ நான் வந்து இது ஒட்டின மாதிரி கோடு போட்டுறேன். இப்போ இதை நம்ம ஒட்டின மாதிரி வந்து கோடு போட்டுட்டோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் வந்து இது ஆமூர் கட் பண்ணியிருக்கோம். இதை ஒட்டினாப்பில் நம்ம கோடு போட்ட பிறகு இதை நம்ம என்ன செய்யணுனாக்கா, இந்த மாதிரி இதில் சேர்த்துடணும். இதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம டேப்பால் என்ன செய்யணுனாக்கா, ஃப்ரண்ட்டை மட்டும் நம்ம அப்படியே கிளாத்தை வந்து அளந்துக்கலாம். இங்கேருந்து நம்ம கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கிளாத்தை வந்து அப்படியே நம்ம இப்படி அளந்து பார்க்கணும். கரெக்டாக இந்த எண்டு வரைக்கும் நம்ம அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே டேப் என்ன செய்யணும் எடுக்காமலே, அந்த டேப் அப்படியே வந்துட்டு ரிவர்ஸில் இந்த மாதிரி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தீங்கன்னா எங்கே வருதோ அதுதான் நமக்கு கரெக்டான பாயிண்ட்டு. இப்போ நமக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து ஒரே அளவில் 5 இன்ச் 5 இன்ச் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதான் வந்து கரெக்டான மார்க்கிங். இப்போ நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த கோடு ப்ளஸ் இந்த கோடு இதை நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணி இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இதுக்கு நேராக வந்து நம்ம ஒரு கோடு போட்டுடலாம். இந்த மாதிரி நேராக இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்யணுனாக்கா, இதை வந்து கட் பண்ணிவிடுவோம். இப்போ இதுக்கு நேராக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தைக்கிறதுக்கு சேர்த்து தான் நமக்கு வருது எல்லாமே. அதனால் அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு இது நம்ம அப்படியே ஷுவராக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எப்படியாவது நம்ம ஃப்ரண்ட்டோடைய மெஷர்மெண்ட்லேயே நம்ம அப்படியே பேக்கிங் கட் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்துட்டு இங்கேயும் நம்ம வந்து சரியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் வந்து கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், இப்போ நம்ம பேக்கும் வந்து கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு ரெண்டையும் நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ஷோல்டர் ப்ளஸ் ஸ்லீவ் இது ரெண்டு தான் கட் பண்ணணும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம. இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஷோல்டர் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம கிளாத் என்ன செய்யலாம்னாக்கா, இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். ஸ்லீவுடைய சுற்றளவு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுங்கள். கையுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச். சுற்றளவுலேருந்து ஒரு 2.5 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சிங்க துணியை. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் 7 இன்ச் வரும். ஸோ 7 இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த அகலம் எடுத்துங்க. அதாவது கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி டபுளாக போடுறீங்க இல்லையா, இந்த மாதிரி டபுளாக போடும்போது எவ்வளோ இந்த அகலம் எவ்வளோ வைக்கணுன்னாக்கா 7 இன்ச் கனெக்ட் பண்ணி எடுத்துங்க. நம்ம வந்து துணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கிளாத் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஷுவராக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 7 இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த ஷேப்பில் வந்துட்டு கிளாத் வந்து எடுத்துக்கிட்டோம். நீங்கள் ரெண்டு ஸ்லீவும் வந்துட்டு ஒரே டைமில் கட் பண்ணால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக துணி வேஸ்ட் பண்ணாமல் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாத்தை வந்துட்டு 7 இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டோம். என்ன பண்ணலன்னா, இந்த பிசர் இருக்கு இல்லைங்க, இந்த பிசரை வந்து கட் பண்ணிவிடுவோம்.
இப்போ மேலே வந்து பிசர் வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு இப்போ ஸ்லீவோடைய லென்த் வந்து 5.5 இன்ச். ஸோ 5.5 அப்படின்னாக்கா நம்ம ஒரு 1/2 இன்ச் மேலே தைக்கிறதுக்கு சேர்த்து 6 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து கரெக்டாக வச்சு நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துலையும் வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக அப்படி ஸ்கேலை வச்சுடுவோம். ஸ்கேலை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் தேவை. ஸோ அதனால் இங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ நமக்கு இதான் வந்து மடித்து தைக்கக்கூடிய பீஸு. ஸோ அதனால் நம்ம 1.5 இன்ச் மடித்து தைக்க விட்டுட்டோம். இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன வந்து ஸ்லீவுடைய சுற்றளவு, அதை கையுடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணணும். ஸோ கையுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் வைக்கணும். அதான் 9 இன்ச் டோட்டல் சுற்றளவு. நம்ம டபுளாக மடித்து போட்டிருக்கிறதால பாதி அளவு தான் வைக்கணும். பாதி அளவு அப்படின்னு சொன்னாக்கா 9 இன்ச்சில் பாதி 4.5 இன்ச் வரும். ஸோ 4.5 இன்ச் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ 4.5 + 1/2 இன்ச் 5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த இடத்துல இருந்து டேப்பை வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. அதாவது இங்கே என்ன அளவு வச்சோமோ அதே அளவு இங்கே வச்சுட்டு இதிலேருந்து நம்ம என்ன செய்யணுனாக்கா ஒரு 2.5 இன்ச் நம்ம டவுன் பண்ணிக்கணும். 1, 2, 2.5 இந்த இடத்துல வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதாவது இங்கே என்ன அளவு வருதோ இதிலேருந்து நம்ம டவுன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பேசிக்கு. ஸோ அதனால் நம்ம இப்படி டவுன் பண்ணி 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம கையுடைய சுற்றளவு வச்சுருந்தோம். அதான் பார்த்திங்கன்னா 5 இன்ச் வச்சுருக்குறோம் இல்லைங்களா. ஒரு 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு 6 இன்ச் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைன்றதால நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணலாம். பெரியவங்களாக இருந்தால் 1.5, 1.5, 1.75 இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம இப்படி ஷேப் எடுத்துடலாம். இது வந்து கைக்கு வந்து ஷேப் எடுத்துக்கிறோம். இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கோடு போட்டோம். இதுலேருந்து கொஞ்சம் இப்படி கிராஸாக நம்ம கோடு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்படி மடித்து தைக்கும்போது இந்த கிராஸுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ அதனால் நம்ம இப்படி தான் கிராஸாக கட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஆமோல் வந்து அளந்து பார்ப்போம். இப்போ அளந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து இங்கே தைக்கிறது சேர்த்து தான் ஷுவரான மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நம்ம டேப் வச்சு இந்த மாதிரி அளந்து பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 6.75 இன்ச் வருது ஒன் சைடு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆமோல் நமக்கு 13.5 இன்ச் வருது. ஸோ போதுமான அளவு தான். ஸோ இது அளவு கணக்கு பண்ணி தான் நம்ம தைக்கும் பொழுது ஷர்ட்டில் வந்துட்டு நம்ம ஆமோல் வந்து சரி பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிடும். இங்கே வந்து நம்ம ஒரு அர்காத் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம அர்காத் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மடித்து தைக்கும் பொழுது நம்ம ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இதே போட்டு இன்னொரு ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியே போட்டு கட் பண்ணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஓப்பனாக போட்டு நீங்கள் கட் பண்ணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்படியே போட்டுருவோம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி வாட்டம் வரலன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட கட் பண்ணிங்க. அதே மாதிரி அர்காத் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம 2 ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணிட்டோம். அதான் உள்ளே வெளியே பார்த்துங்க. இது வந்து உள்பக்கம், இது வந்து வெளிப்பக்கம், இதுவும் வெளிப்பக்கம், இது வந்து உள்பக்கம். ஸோ அதை கணக்கு பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து கவர் தட்டு வந்து லைட்டாக கவர் தட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக கவர் தட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அர்காத் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கிளாத்தை எடுத்துக்கலாம், இந்த சைடே எடுத்துக்கலாம். அதான் ஷோல்டர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீட்டு வாட்டல் தான் எடுக்கணும். எப்படி நம்ம ஸ்லீவு எல்லாம் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த வாட்டத்தில் கரப்பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த வாட்டத்தில் தான் நம்ம ஷோல்டர் வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலைன்னா இந்த மாதிரி கிளாத் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எடுத்துக்குவோம். இப்போ இந்த கிளாத்தை ஓரம் எடுத்து வச்சு இப்போ நம்ம என்ன செய்யலைனாக்க இந்த மாதிரி டபுள் கிளாத்தை எடுத்துங்க. ஒரே டைமில் 2 ஷோல்டரையும் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ ஷோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஷர்ட்லேயே வந்து நம்ம பாடி கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம ஷோல்டரையும் கட் பண்ணிடலாம். அந்த ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது ஒரு மெத்தடு, தனியாக நம்ம ஷோல்டர் வந்து கட் பண்ணுறது. 2 மெத்தட் இருக்குது. நம்ம வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி 2 மடிச்சிருங்க. அதான் இப்போ நம்ம 2 இந்த மாதிரி மடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு 4 கிளாத் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 கிளாத் நம்ம இந்த மாதிரி 2 மடிச்சுட்டு இப்படி கரெக்ட் பண்ணிங்க, சென்டரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நம்ம கீழே பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிடணும்.
இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டருடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தைக்கிறத சேர்த்து 5 இன்ச்சு நம்ம வைக்கணும். அதாவது 9 இன்ச்சு தான் ஷோல்டர் அளவு. 1/2 இன்ச் நம்ம ரெண்டு சைடும் தைக்கிறதுக்கு சேர்த்து 5 இன்ச் கணக்கு பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக 5 இன்ச் வச்சுக்கணும். 5 இன்ச் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணுனாக்கா அதுக்கு நேராக ஒரு இப்படி ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மார்க்கிலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைன்றதால் நம்ம ஒரு 1.5 இன்ச் வைக்கிறோம். ஷோல்டர் அளவு 1.5 இன்ச். கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்தால் 1.5 இன்ச் வைக்கலாம், 1.25. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பெரிய இப்போ நம்ம ஒரு 1.5 தான் வச்சுருக்குறோம் குழந்தைக்கு, அதே 1.5 இங்கேயும் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கோட் போட்டுருவோம். இப்படி இப்படி கோட் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும். இதில் நம்ம எப்படி ஷோல்டரில் வந்துட்டு ஷர்ட்டில் நம்ம பாடி தைக்கும்பொழுது 1 இன்ச் வச்சோமோ அந்த கணக்கு பண்ணி நம்ம 1 இன்ச் வைக்கணும். அதாவது இங்கே நம்ம 1 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, இந்த கணக்கு பண்ணி தான் இப்போ நம்ம இதில் 1 இன்ச் வைக்கிறோம். ஸோ 1 இன்ச் கணக்கு பண்ணி இப்படி மார்க் போட்டுட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம எவ்வளோ வச்சோமோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச் கணக்கு பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இது வந்து குத்து மதிப்பாக தான் நம்ம கட் பண்ணுறோம். நம்ம காலர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இங்கெல்லாம் வந்து கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம சின்னதாகவே அளவு போட்டுக்கலாம். நம்ம தைக்கும் பொழுது வேணால் நம்ம இங்கே கழிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இப்போவே பெருசாக கட் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு காலர் ஏற்றும்போது பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிடுவோம். 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்போ இதுக்கும் இதுக்கும் நேராக ஒரு கோடு போட்டுடலாம் கிராஸாக. இப்போ இதுக்கு நேராக வந்து நம்ம கோடு போட்டுட்டோம். இப்போ இங்கே பொறுத்தளவுக்கு என்ன செய்யணுனாக்கா நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன குழந்தைன்றதால் நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் போட்டுக்கணும். அதாவது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். பெரியவங்களாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இதுக்கு நேராக வந்து இப்படி ஒரு ஷேப் போட்டுடணும். இதை பார்க்க பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஷுவராக கட் பண்ணிக்கணும். இப்படி ஷேப்பாக கட் பண்ணிடணும். இப்போ நம்ம இந்த மார்க்கிங்கில் 1/2 இன்ச் நம்ம தள்ளி தான் கட் பண்ணணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷோல்டர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பெண்டு ஷேப் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து கரெக்டாக இதை ரெண்டுத்தையும் இந்த மாதிரி சேருங்க. இதை நீங்கள் இப்படி சேர்க்க இதை லைன் பார்க்கக்கூடாது, இந்த லைனை பாருங்கள். அதான் இதை வந்து சரி பண்ணுங்கள். இதை சரி பண்ணிவிட்டு இப்படி வச்சுங்க. இதை வந்து கரெக்ட் பண்ணிங்க, இதை நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க. இதை கரெக்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, இது எங்கே மடிப்பு வருதோ அந்த மடிப்புலேருந்து இப்படி கட் பண்ணிவிடுங்க. இப்படி கட் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஃபுல் ஃபினிஷிங். இப்போ இதில் வந்து டபுளாக இருக்கீங்களா, இதை வந்து சிங்கிள் சிங்கிளாக பண்ணிக்கலாம் கட் பண்ணி. இப்போ நம்ம ரெண்டு ஷோல்டரும் கட் பண்ணிட்டோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த அளவு பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ரவுண்டோடைய அளவு பர்மனெண்ட் இல்லை. நம்ம வந்து காலர் தைக்கும் பொழுது இங்கே தான் வந்து நம்ம கழிக்கிற மாதிரி வரும். லைட்டாக வந்து கழித்து தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் தைக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம சின்னதாகவே கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரெண்டு ஷோல்டர் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணிட்டோம். பேக்கு ரெண்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம், ஷோல்டர் கட் பண்ணிட்டோம். ஸோ 4 உருப்படி தான், ஃப்ரண்ட்டு பேக்கு ஷோல்டர் ஸ்லீவ், இது 4 உருப்படி தான் நம்ம ஒரு ஷர்ட்டுடைய கட்டிங். இப்போ நம்ம ஷர்ட் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து 1/2 ஷர்ட்ன்றதால் நம்ம காலர் மட்டும்தான் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேன்வாஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக கேன்வாஸ் வாங்கி நீங்கள் காலர் வந்து கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். அதை விட ஈஸி மெத்தட் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ரெடிமேடாகவே உங்களுக்கு காலர் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு ரெடிமேடாகவே நான் வந்து காலர் வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடிமேட் காலர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 11 இன்ச் காலருடைய அளவு. ஸோ 11 இன்ச் அப்படின்னு சொன்னாக்கா இந்த அளவு இருக்கு இல்லைங்களா, இந்த காலருடைய சைஸ் தான் 11 இன்ச்சு. இப்போ நான் வந்து கரெக்டாக வச்சு பார்க்குறேன், 11.5 இன்ச் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 11 இன்ச்சு தான் இந்த காலருடைய அளவு. அதனால் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது தனியாக இது தனியாக எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டாக மடிச்சிங்க. மடிச்சுட்டு என்ன செய்கிறீங்கன்னா நமக்கு வந்துட்டு 11 இன்ச்சு தான் காலருடைய மெஷர்மெண்ட்டு. ஸோ 11 அப்படின்னு சொன்னாக்க 5.5 இன்ச் நம்ம வச்சு மார்க் பண்ணணும். ஸோ 5.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்படி 5.5 இன்ச் வச்சுட்டு இந்த 1/2 இன்ச்சை வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம 1/2 இன்ச் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இதான் நமக்கு 11 இன்ச் காலருடைய அழகு. இப்போ இதுலேயும் நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து கட் பண்ணணும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சிங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடித்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் 1 இன்ச் பெரியவங்களாக இருந்தால் 1 இன்ச் கேப் இருக்கும், சின்னவங்களாக இருந்தால் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டால் போதும்.
இப்போ இது வந்து கட் பண்ண தேவலன்னு நினைக்கிறேன். இது வந்து கரெக்டா இருக்குது. சோ இது அப்படியே நம்ம வச்சிரலாம். இப்போ இது வந்து நம்ம கிளாத்ல வந்து ஒட்டணும். சோ கிளாத் இப்போ நம்ம காலர் வந்து அயன் பண்றதுக்கு என்ன செய்யணும்? கிளாத் வந்து இந்த வாட்டத்துல போட்டுக்கணும். அத பாத்தீங்களா லைன் இருக்கு இல்லீங்களா? இது வந்து ஷோ அத ஃப்ரண்ட் நம்ம இப்படி லைனா கட் பண்ணோம் இல்லீங்களா? நீட் நீட் வாட்டத்துல அதே மாதிரி ஸ்லீவ் நீட் வாட்டத்துல கட் பண்ணோம். இந்த பாருங்க லைன் இப்படி வருதுனா இப்படி தான் போட்டு காலர் வந்து கட் பண்ணனும். சோ காலருக்கு வந்து இந்த மாதிரி தான் கிளாத் வந்து போட்டு ஒட்டணும். எப்படி ஷோல்டருக்கு வந்து நம்ம இந்த லைன் இந்த குறுக்கு வட்டத்துல போட்டோமோ அதே மாதிரி தான் காலருக்கு நம்ம இந்த மாதிரி குறுக்கு வட்டத்துல போடணும். இப்போ நம்ம போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்ட்டா வச்சு ஒட்டிருங்க. அதான் நீங்க பேஸ்ட் இந்த ஒரு சைடு பேஸ்ட் இருக்கும், ஒன் சைடு வந்து பிளைனா இருக்கும். சோ பேஸ்ட் இருக்கிற பக்கமா இந்த மாதிரி வச்சி கரெக்டாக ஒட்டிடுங்க. நீங்கள் பேஸ்ட் இப்படி வச்சுட்டு நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சிங்கன்னா பேஸ்ட்டெல்லாம் அயன் பாக்ஸில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதை கவனமாக பார்த்துங்க, கவனமாக பார்த்து வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம அயன் பண்ணிடலாம். இந்த மாதிரி காலர் நம்ம அயன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்கேலால் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு கேன்வாஸ்லாம் கரெக்டாக ஒட்டும். நமக்கு ஒட்டும் பொழுது இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம எப்பவுமே அயன் பண்ணும்பொழுது எதுவாக இருந்தால் எந்த கேன்வாஸ் நீங்கள் ஒட்டினாலும் சரி இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா வந்துட்டு கேன்வாஸ் ஒட்டிக்கும் துணியில். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு இதுக்கு மேலேயும் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறணும். இப்போ நம்ம கேன்வாஸ் வந்துட்டு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம டோட்டலாக வந்து கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த காலர் வந்து இந்த கட்டிங்கில் இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நம்ம கட்டிங்கை வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணியெல்லாம் எடுத்துக்கணும். அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது இதெல்லாம் தேவைப்படும். சரி நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.